வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் செப்டம்பர் 4 இரவு 9 மணி முக்கிய செய்திகளை காண இருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் வீரா. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவிகளுக்கு கொரோனா பரவவில்லை என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அவர்களுக்கு அந்த பாதிப்பு இருந்திருக்கிறது. தற்போது டெஸ்ட் பண்ணும்போது இந்த பாதிப்பு வெளியில் தெரிந்திருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தல், 9 மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் வெளியீடு, தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை. தமிழகத்திற்கு தேவையான அளவு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் 2வது நாளாக 30,000 கீழ் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரத்தில் புதிதாக 4,130 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்காக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை அதிமுக தற்போது நியமித்துள்ளது. பிரதமர் மோடி செப்டம்பர் இறுதி வாரத்தில் அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொங்கலுக்கு சென்னையில் பிரம்மாண்ட கலை விழா நடத்தப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். கோயில்களில் இனி மொட்டைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி அன்று விதிகளை மீறினால் சட்ட நடவடிக்கை பாயும் என்று காவல் ஆணையர் சங்கஜிவால் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டில் மேலும் 1,575 பேருக்கு புதிதாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நாளை முதல் பள்ளிகளுக்கு முக்கிய அதிரடி 5 உத்தரவு, திடீர் அவசர அறிவிப்பு. முழு விவரம் இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்கு, மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் இன்னைக்கு உள்ள 9 மணி செய்திகள் நிறைவடைகிறதுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு செய்தியில் சந்திக்கலாம்.